மொத்தத்தில் ராணுவம் வடகிழக்கு மாகாணத்தில் தொடர்ந்து 25 வருடங்களுக்கேனும் இருக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த காலகட்டத்தில் வெளிமாவட்டங்களில் இருந்து தெற்கில் இருந்து மக்களை பெருவாரியாக கொண்டு வந்து இங்கு குடியிருத்தி இந்நாட்டில் பரங்கியர் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று நாம் எவ்வாறு இப்பொழுது கூறுகின்றோமோ, அதே போல் இன்று தமிழ் பேசும் மக்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்று கூறக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனக்கு கிடைத்த தகவலின்படி 2008 ஆண்டிலேயே அரசாங்கம் சார்ந்த உயர் அதிகாரி ஒருவர், போர் விரைவில் முடிந்துவிடும், ஆனால் எமது இராணுவம் குறைந்தது 25 வருடங்களாவது வடகிழக்கு மாகாணங்களில் நிலைநிறுத்தப்பட்டு தமிழ் பேசும் மக்களை தலையெடுக்க விடாமல் பண்ண வேண்டும் என்று கூறியுள்ளாராம். மிகவும் அவருக்கு கிட்டிய ஒருவருடைய செய்தி இது, அவர் எனக்கு தந்த செய்தி. ஆகவே அதை நான் அறியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரின் குறிப்பிட்ட கூற்றுக்கு ஏற்பவே நடவடிக்கைகள் நடந்து வருவதாகவும் இப்பொழுது தென்படுகிறது. அவர்களுக்கு ஒன்று மட்டும் கூற விரும்புகின்றேன். 1988 ஆண்டில் ஒரு இந்திய இராணுவ உயர் அதிகாரி என் நண்பர் ஒருவருக்கு கூறினாராம் பின்வருமாறு, நாங்கள் இங்கு வந்துவிட்டோம், இனி 100 வருடங்களுக்கு இலங்கையை விட்டு போக மாட்டோம் என்றாராம். ஆனால் அடுத்த வருடமே பிரதமர் வி.பி. சிங்கின் வருகையுடன் இந்திய இராணுவம் வாபஸ் பெறப்பட்டது. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அதாவது மனிதன் முன்மொழிவான், இறைவன் முடித்து வைப்பான் என்பதின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வடகிழக்கு மாகாணத்தவர்கள், இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துக்களோ இறை நம்பிக்கையில் வாழ்பவர்கள், முடித்து வைப்பவன் இறைவன் என்பதில் சந்தேகம் இல்லாதவர்களே எங்களுடைய மக்கள். இன்று எமது அமைச்சர் டெனீஸ்வரன் அவர்கள் தனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு பின்னடைந்துள்ள கிராமங்களுக்கு மக்கள் சார்பான திட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ள நிலையில், இராணுவ கட்டுப்பாடுகளில் இருந்து எங்கே எம் மக்கள் விடுபட்டு போய்விடுவார்களோ என்ற பயத்தில் மக்கள் எமது நிகழ்ச்சிகளுக்கு வராது தடுக்க இணைய பிரயத்தனங்களில் ஈடுபட்டுள்ளனர் இராணுவமும் அதனை சார்ந்தோரும். அதனால் எம் மக்களை எமது நிகழ்வுகளுக்கு வராது தடுக்க மக்களை அச்சுறுத்தி வருவதாக கேள்விப்படுகின்றேன். இதில் இராணுவத்தினர் மட்டுமன்றி இபிடிபி ஒட்டுக்குழுவும் ஈடுபட்டுள்ளதை இணையதளம் ஊடாக இன்று காலை தான் அறிந்து கொண்டேன். அமுதாவேங்கிலாம் மினிசுவ பயக்கராண்டது இல்ல மட்டும் தானே அப்படி ஆரக்ஷாவ ஓனவராத்தியே அமுதாவே இங்கிறா வேண்ட வேண ஆரக்ஷாவ கப்பே மினிசுட்டு உமனாக்குனே எலிசா கருணா கல்ல மேவா நத்தர கணண்டு இல்ல மாங்க அககான்வா அபே அபே தருண தருணியாங்க எங்க அப்ப அஹன்னே ஓய் போட்டோகிராஃப்ஸ் கான மினிசுங்க போட்டோகிராஃப்ஸ் டிக அரம் மட்ட தெண்ட கேலா ஏவா அபி பார மே பத்ரே ஹம தாதா මිනිසුන්ට පෙන්වන්න දකුණේ ඉන්න මේ මිනිසුන්ට පෙන්වන්න ඕන මෙහෙම තමයි අපිව බය කරන්නේ හමුදාවෙන් කියලා. ඉතේ පොල්තන් කරඬ 7 තිහෙදි ඉලංගේ තමලරස කට්ටියන් වරඩාන්ද මහානාටික්කු කනකරායන් කුලම් නෙඩුන්ගණි පුදුකුඩි ඉරුපු පොണ്ട ඉඩංගලින් ඉරුඳු වර එතනිත මකල් රාණුවතිනරල් தடுத்து நிறுத்தப்பட்டன. தொட்டிலே மாட்டி விட்டு குழந்தையையும் கிள்ளிவிடும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருகின்றது. ஒரு புறம் எம்முள் இணக்கம் வேண்டும், நாம் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று ஊரறிய உலகறிய வாய்வழியாக கத்துகின்றார்கள் அரசாங்கத்தார்கள். மறுபுறம் இராணுவ கட்டுப்பாட்டை கூட்டி மக்களை அச்சுறுத்தி அவர்களின் ஜனநாயக உரிமைகளை அவர்கள் பிரயோகிப்பதை தடுக்க முயல்கின்றார்கள். அப்பேற்பட்ட தடைகளையும் தாண்டி இங்கு வந்திருக்கும் எனது அருமை மக்களுக்கு நான் வடமாகாண சபை அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அத்தனை பேர் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இத்தனை பேர் நீங்கள் இவ்வளவு நேரமும் இருப்பதை கண்டு உண்மையிலேயே சந்தோஷம் அடைகின்றேன். இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் நீங்கள் வந்திருப்பது எங்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்றது. எமது தமிழ் பேசும் மக்கள் தமது மத ரீதியான வேற்றுமைகளை மறந்து ஒருமித்து செயலாற்ற முன்வர வேண்டும். ஒன்றை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைக்கின்றேன்.
முன்னர் நான் ஒரு கூட்டத்தில் கூறியதை இங்கும் கூறி வைக்கின்றேன். மலையகத்தில் இருந்து வந்து வன்னியை குடியேறி இருக்கும் தமிழ் மக்கள் எமது சகோதர சகோதரிகள். அவர்களை இங்கு வாழ்ந்து வந்த சிலர் வேட்டு மக்களாக பார்க்கின்றார்கள் என்றும், எமது அலுவலர்கள் சிலர் அவர்களை பாரபட்சத்துடன் நடத்த எத்தனிப்பதாகவும் நமக்கு புகார்கள் கிடைத்துள்ளன. இது நிறுத்தப்பட வேண்டும். எம்முள் வேற்றுமைகளை நாம் விரிவடைய செய்தால் 25 வருடமல்ல 50 வருடங்களுக்கும் இராணுவத்தை வடகிழக்கு மாகாணங்களில் இருந்து திருப்பி அனுப்ப முடியாது போய்விடும். எம் மக்களிடையே கலாச்சார சீரழிவுகளை ஏற்படுத்தி பாகுபாட்டை ஏற்படுத்தி மக்கள் ஒன்று சேராமல் தடுக்க சதிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நாம் எமது ஒற்றுமையால் முறியடிக்க வேண்டும். அதற்கேற்றவாறுதான் மக்களுக்கு பயன் தரும் வேலை திட்டங்களை, மக்களுக்கு வாழ்வாதாரங்களை வழங்கும் வேலை திட்டங்களை உருவாக்கி நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். எந்தவித பாகுபாடும் இன்றி இப்பேற்பட்ட வேலை திட்டங்களில் எமது தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் ஐக்கியப்படுத்தப்படுவார்கள். எல்லாவித தடைகளையும் நாம் தகர்த்தெறிந்து முன்னேறும் காலம் தற்பொழுது உதித்துள்ளது என்று கூறி என்னை இன்று இந்த நிகழ்வுக்கு அவசர அவசரமாக அழைத்த எமது அமைச்சர் டெனிஸ்வரன் அவர்களுக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.